வணக்கம். நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தெரியும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். நம்ம சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறோம், இருந்தாலும் நமக்கு நடக்கிறதில்ல. அது ஏன், அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ரொம்ப அளவு கடந்து அதிகமான டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு கூட ஒரு சில பேருக்கு அது நடக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியறதில்ல, நாம் என்ன பாசிட்டிவாக நினைக்கிறோம், என்ன பாசிட்டிவாக நினைக்கிறதில்ல அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், இதுதான் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துது. இது வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் வந்து யோசிக்க மாட்டிங்க, ஜஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்களே, ஒரு ஊசி போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன அந்த நுனி அளவு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டு தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே தடுத்து நிறுத்திடுது. அது என்னன்னு கேட்கலாம். ஸோ இன்னும் தெளிவாக வீடியோ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்கிற பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தது அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபார்மெட்டில் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடலாம். அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் முழுக்க பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத பார்த்துட்டு திடீர்னு டவுன் ஆயிடுவோம். அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு நெகட்டிவிட்டி, கவலை, வருத்தம் இப்படி இருக்கும். நம்ம மனசில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி கடந்து வரணும்? எப்போவுமே நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத போக்க முடியாது, வராமல் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்கள் மைண்டில் எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்தே தீரும், அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்தே தீரும். அதை வராமல் தடுக்க வேணும்னா நம்ம அதுக்கு மாற்று வழியை யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு இன்னும் தெளிவாக பார்க்கலாம். அதாவது ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா அது வந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டு அதுக்கு எதிர்மறையான இருக்கக்கூடிய பாசிட்டிவான திங்கிங்கை வச்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வந்துட்டு நடக்காது, வராது, நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அது கண்டிப்பாக நடக்கும், நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம அதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சப்போஸ் எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த எண்ணத்தை போடுங்க. நீங்கள் எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவிட்டி வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துனீங்க அப்படின்னா அது அதிகமாக வரும். அதாவது இந்த நபரை பற்றி நான் நினைக்கக்கூடாது, இந்த விஷயம் எனக்கு நடக்கக்கூடாது, நான் இந்த மாதிரி நினைக்கவே கூடாது, எனக்கு ஒரு லைஃப்பில் எனக்கு அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காராக இருக்கட்டும், ஒரு ஒரு ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு லைஃப்பில் அச்சீவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, எனக்கு இது வராமல் போயிடுமோ, எனக்கு இந்த ஜாப் கிடைக்காமல் போயிடுமோ, எனக்கு இந்த மேரேஜ் நடக்காமல் போயிடுமோ, நாம் அதுக்கு தகுதியானவங்களோ இல்லையோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறத விட்டுட்டு அதுக்கு மாறாக நாம் அதுக்கு தகுதியானவங்க தான், நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்கலனா வேறு யாருக்கு கிடைக்க போகுது, நாம் தான் ரொம்ப சிறப்பானவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப திறமையானவங்க, நமக்கு எல்லா விஷயமே இந்த கடவுள் கொடுப்பாங்க அப்படின்னு பாசிட்டிவான நம்பிக்கையான வார்த்தைகளை போடுங்க. உங்களால் எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவிட்டியை நிறுத்த முடியல அப்படின்னாலும் அதை அப்படியே விட்டுருங்க, பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணுங்கள். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, நீங்கள் ஒருத்தரை வெறுக்கணும் 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 அப்படின்னு நினச்சா கூட, அதாவது அவர் என் லைஃப்பில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட அவர் வந்துக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா அவர் வரக்கூடாது, அவர் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட அவரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறீங்க. அவர் வரக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை சொல்லும் போது அவரை பற்றியான எண்ணங்கள் தானே உங்கள் மனசில் ஓடும். இங்கே அவருங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எந்த ஒரு கோலாகவும் இருக்கலாம், ஏன் எதிர்மறையான எண்ணமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு அவர் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது அவர்
அந்த எண்ணத்தை விட்டுட்டு அதுக்கு மாறாக இருக்கக்கூடிய வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்கள் லைஃப்பில் என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு ஹாபி என்ன, நீங்கள் பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனசு திருப்திக்காக என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜிம்மு போகிறீங்களா, இல்லை ஒரு ரீட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட பர்சனல் ஒர்க்கு, உங்களோட கரியர் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களா, உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் உங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி அப்படியே போயிடும். அதை பார்க்க உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் எப்போ நெகட்டிவிட்டியை நிறுத்தணும் நிறுத்தணும் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதுக்கு மாறாக வேறு விஷயத்தில் உங்கள் கவனத்தை செலுத்துறீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் வராது. அப்படியே வந்தாலும் அதை பார்க்க உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம மாற்று வழியில் கண்டுபிடிக்கணும். லைஃப்பில் தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம்மளும் மாறணும். இப்போ ஒரே மாதிரி இருந்துக்கிட்டு, அதாவது ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கான வழிகளையும் எல்லாத்தையும் பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் இங்கே ஒரே இடத்துல நம்மளோட வீட்லேயே இருந்துக்கிட்டு நான் எதிர்பார்த்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும்? போக முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் நடக்கணும், ஒரு பைக்கோ இல்லை காரோ வந்து ரெடி பண்ணணும், இல்லை பஸ்ஸில் போகணும், ட்ரெயினில் போகணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணணும். அது மாதிரி தான் நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய கோலை அடையணும் அப்படின்னா நம்ம நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எதிர்மறையான தடைகளை பார்க்காம அதுக்கு மாற்று வழியில் கண்டுபிடிங்க. எப்போ ஒரு நபரை ஒரு விஷயத்தை வெறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது அந்த விஷயத்தை அதிகமாக நீங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் மனசில் வெறுக்கிறதுங்கிறத கூட ஒரு நினப்பு தான். நினைக்கவே கூடாது அவரை பற்றி அப்படின்னா அப்போ கூட அவரை பற்றி நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். நினைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருலுங்க. விட்டுட்டு வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா அவரை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட பேசுகிறவங்களும் சரி மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி பல நாள்களாகவும் சரி இப்போ வரைக்குமே நான் அதுக்கு தகுதியானவங்களா இல்லையோ, நமக்கு அது கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது மாதிரி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பினா மட்டும் போதும், கண்டிப்பாக அது கிடைக்கும். நம்மளுக்கு தகுதி மீறினதாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தகுதி கீழேயா இருக்கட்டும், நாம் அந்த தகுதிக்கு ஈக்குவலாக இல்லாமல் கூட இருக்கட்டுமே, நாம் அந்த விஷயம் வேணும்னு நினைக்கும் போது நம்ம தகுதிக்கு கீழே இருந்தால் கூட நம்மளோட தகுதி அவங்களுக்கு ஈக்குவலாக மாறி அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நடக்குது. நீங்கள் வந்துட்டு நாம் அந்தளவுக்கு ஈக்குவலாக இல்லை, ஸ்டேட்டஸில் ஈக்குவலாக இல்லை, நம்ம அந்த ஜாபுக்கு ஒர்த்து கிடையாது, நமக்கு அந்த நாலேஜ் கிடையாது, இந்த பர்சன் நமக்கு நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதெல்லாம் உங்கள் மனசில் நீங்கள் உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நாம் அவங்களுக்கு தகுதியானவங்க இல்லை, நாம் இந்த ஜாபுக்கு தகுதியானவங்க கிடையாது, நம்மளால் இந்த ஒர்க்கு பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் உங்கள் மனசில் நீங்கள் உருவாக்கக்கூடிய விஷயங்கள். அது உண்மையாகவே இருக்கட்டும், நீங்கள் நினச்சது அது எப்படிங்க சார், நான் வந்து இப்படி தான் கரெக்டாக நினைக்கிறேன், நான் வந்துட்டு என்னோடய நாலேஜில் இதனால் வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில் அனுபவத்தில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், இருக்கட்டும். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தையாவது மாற்றிக்கலாம்ல. அப்படி மாற்றிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டமாக போகுது? ஜஸ்ட்டு நீங்கள் எனக்கு வரும், எனக்கு வேணும், நாம் அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு நினைக்கும் போது சப்போஸ் அது வந்துருச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ நீங்களாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே இருக்காமல் அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கிடைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற கான்செப்டை நாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சப்போஸ் அப்படியே கிடைக்கல அப்படின்னாலும் அதை விட பெரிய ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணுமோ இல்லையா, அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான், நீங்கள் அதில் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும். கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கடவுள் உங்களை படைக்கலை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய தடைகளையும், லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாமே வந்து தகர் தெரிஞ்சுட்டு நம்ம லைஃப்பில் எது தேவையோ அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிவிங் அண்ட் மீனிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் ஆதரவு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேன்மேலும் உங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த
மலர் மருத்துவம் மூலமாக சரி பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இதில் வந்துட்டு டயட் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், வெயிட் கெயின், அதுக்கப்புறம் பிபி, கிட்னி ஸ்டோன், தைராய்டு, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்துட்டு அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஃபோன் கால் தான், ஆன்லைன் மூலமாக தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பலனடையலாம். இது வந்துட்டு நான் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து டயட் கவுன்சிலிங் இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குது, வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு உடல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது மூலமாக மலர் மருத்துவத்தின் மூலமாக இதை வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு